சாப்பாட்டை உணவா திங்கிற அனைத்து பேருமே விவசாய பெருங்குடி மக்கள் தான். அதே மாதிரி மீனை உணவாக தின்னக்கூடிய அனைவரும் மீனவன் தான். இப்ப கை தூக்குங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அண்ணா? நீங்க ஏன்னா தூக்கல? ஏன் சொல்ற அப்படின்னா, இது வந்து விளையாட்டுக்காக, சிரிப்புக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, எனக்கு இங்க பேர் கிடைக்கணுன்றதுக்காக, காளியம்மாள் இங்க பிரதிபலிக்கணுன்றதுக்காக சொல்லப்படல. இதுக்கு முன்னாடி பேசினார், உங்க பேரு சுலோச்சனா தேவி. கடல் வளம் வந்து இந்திய நாட்டினுடைய எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வளம் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பீச்சு ஓரம் போய் விளையாண்ட நபர்கள் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூங்க, பரவாயில்ல, சும்மா தூங்க, கேள்விலாம் கேட்க மாட்டேன், தாராளமா தூங்க. கடற்கரை ஓரம் நான் பீச்சில் போய் விளையாண்டேன், இதுக்கு மேல விளையாட முடியாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இல்லை, சாகர்மாலாம் அப்புறம் விளையாடவே முடியாது. 1982 அட ஏன் பண்ணி வர, 1982 முதல் கட்டமாக ஐநா சபையின் மூலமாக கடல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்து 1994 அது நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சரியா சொல்லணும் அப்படின்னா, 12 நாட்டிக்கல் மைல், அதாவது கடல் எல்லை பரப்புல நம்மளுடைய கடற்கரை எங்க அலை மோய் மடியுதோ அந்த இடத்துல இருந்து 12 நாட்டிக்கல் மைல், ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது 1.5 கிலோமீட்டர் தூரம் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். அப்போ 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். 12 நாட்டிக்கல் மைல்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் தூரம் கடல்ல மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த 200 நாட்டிக்கலுக்கு மைலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது சர்வதேச எல்லை. இது வரையறுக்கப்பட்ட விஷயம், அதாவது ஐநா சபையினால் உருவாக்கப்பட்ட கடல் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இந்த 12 நாட்டிக்கல் மைல், இந்த 200 நாட்டிக்கல் மைல், சிறப்பு பொருளாதார மண்டலம், தனிப்பட்ட பொருளாதாரம், தனிச்சிறப்பு பொருளாதார மண்டலம், சர்வதேச எல்லை, மீனவர்களுடைய குடியிருப்பு பகுதி, இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 1991 கடலோர முறைப்படுத்துதல் அறிவிப்பானையா வந்தது, வரைவு சட்டம் அறிவிப்பானைன்னு வந்தது. அதாவது கடல் மட்டும்தானே நமக்கு தெரியும், கடற்கரை மட்டும்தானே தெரியும் நமக்கு, அந்த கடற்கரையை மூணா பிரிச்சாங்க. எப்படா கடற்கரை போய் மூணா பிரிக்கிறது அப்படின்னா, நம்ம அந்த வசந்த காலம்னு சொல்லுவோம், அதாவது நல்ல மழைக்காலத்துல ரொம்ப தண்ணி வறண்டு போயிடும், அதை நாங்கள் வத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வத்த பகுதியில் ரொம்ப வறண்டு போயிடும் தண்ணி. அந்த அந்த இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரம் கடற்கரையை நோக்கி வந்தோம் அப்படின்னா, கரெக்டாக 500 மீட்டர் தூரம் ஒரு கல் நட்டுருவாங்க. அந்த கல் வந்து இந்த CR1 சொல்கிறாங்க, அதாவது கடற்கரை முறைப்படுத்துதல் ஜோன் பகுதி 1 அப்படின்னு. மொத்தமாகவே அதுதான் ஜோனே. அந்த 1 பகுதியில் முதல் 200 மீட்ரு எந்த அழிவுகரமான தொழில் திட்டங்களும் வரக்கூடாது. அந்த 200 மீட்டர்லேருந்து பேலன்ஸ் இருக்கிற 300 மீட்ரு மீனவர்களுடைய குடியிருப்பு பகுதி இருக்கலாம். இது ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. மொத்த இடமும் சென்னை மாதிரி பெருநகரங்களில், நகராட்சிகளில் ஹோட்டலு, பார்க்கு, சுற்றுலாத்தலம் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, அங்கே என்ன வேணாலும் தொழில் திட்டங்களை மீண்டும் கொண்டு வந்துக்கலாம் இப்படின்னு இந்த சட்டம் சொன்னிச்சு. அதில் 21 முறை சட்ட திருத்தம் பண்ணாங்க. திருத்தம் பண்ணி 2017 வந்துச்சு அதே அறிவிப்பானை. இன்னைக்கு சட்ட மசோதாவா இருக்கு, எப்ப வேணாலும் நிறைவேற்றப்படலாம். சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் எதெல்லாம் அப்ப அந்த சட்டத்துல, இதெல்லாம் அத்துமீறல்பா, இதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க, மீனவர் அவன் பாட்டுக்கு வலை வச்ச இடம், காய வச்ச இடம், கால் நடந்த இடம், காய மீன் காய போட்ட இடம், போட்டு நிறுத்தின இடம், இதெல்லாம் மீனவர்களுக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வந்து இப்படி எல்லாம் சட்ட அத்துமீறல் பண்ணி இதுல இருந்து இதுக்கு தானே போகாதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த தருவாயில 2018 சட்டம் முன்வரைவு வெளியில வந்திருக்கு. இது சட்டமாக்கப்பட போகுது. ஏன்னா சட்டசபையிலையும் சரி, நாடாளுமன்றத்திலையும் சரி, மீனவர்களுக்கான இந்த மாதிரி கேள்விகளை கேட்பதற்கு எந்த திராவிட கட்சிகளும் எந்த தேசிய கட்சிகளும் தலையெடுக்கல. அதனுடைய முதற்கட்ட நடவடிக்கையாக தான் நாம் தமிழர் இந்த மாதிரி கடலோரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல வந்து
வெள்ளக்காரன் வந்து இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க 1600ல. முத முதல்ல யார் ஒரு கப் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி வந்து உள்ள வந்து நுழையுது. அவன் திரும்ப ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். முதல்ல அடிபட்டு சுடப்பட்டு சத்தம் யாரா திரும்ப இருப்பாங்க? நிச்சயமா கடற்கரை ஓரமா அந்த மீனவர்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டு தியாகிகள் வந்து நாட்டுக்காக வீர விட்டுருக்குறாங்க. இதுவரைக்கும் 1193 தியாகிகள் மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை அரசால் சுடப்பட்டு செத்துருக்காங்க. ஒரு இரங்கல் வாக்குரிமைக்காக ஒரே ஒரு நாள் பார்த்துட்டு 2 லட்சம் ரூபா செக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவன் குடும்பம் இதுவரைக்கும் எந்த பகுதியிலும் இல்லாத இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்த பால்பட்ட சமூகம் மட்டும்தான். கேட்டா இது பாரத நாடுன்றாங்க. இன்னைக்கு இந்துத்துவா பேசக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சொல்றேன், நீங்க மகாபாரதத்தை நம்புனீங்கன்னா, நீங்க மகாபாரதத்தை நம்புனீங்கன்னா, நீங்க அந்த பஞ்ச கௌரவர்களை நம்புனீங்கன்னா, பாண்டவர்களை நம்புனீங்கன்னா, பாண்டவர்களுடைய தாயார் வந்து ஒரு மீனவ வம்சவாளியை சேர்ந்த பசங்க தான் ஆண்டிருக்காங்கன்றதையும் நம்புங்க. இது எங்களோட பகுதி. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! இவ்வளவு உலகத்தே இரண்டாவது அபாயகரமான தொழில் செய்யக்கூடிய மீனவர்களை பாதுகாக்கிற சட்டம் கிடையாது. சிட்டுக்குருவியை சுடுங்க சட்டம் இருக்கு. எங்க அக்காவோட கணவர் எங்க 3 மாசம் குழந்தை வயித்துல அவர் சுடப்பட்டு செத்தார். இன்னைக்கும் எங்க அக்கா இளமிதவைதான். ஏடா அதுக்கு இப்பதான் 32 வயசே ஆகுது. கேட்கறது நாதியே கிடையாது. இதை கொண்டு வரணும் அப்படின்னா நான் நிறைய சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒரு பாட்டு பண்ணாது, என்ன பாட்டு? தரைமேல் பிறக்க வைத்தான். களி பாடியே போயிட்டு ஓட்ட வாங்கிட்டார். ஒன்னு கூட ஒரு ஸ்டெப்பு கூட மீனவர்களுக்காக இதுவரைக்கும் வழங்கப்படல. 60 நாள் மீன்பிடி தடை காலம், முன்னாடி 45 நாள், இப்ப 60 நாள். அது எந்த விஞ்ஞானி சொன்னான்னு தெரியல. 60 நாள்ல எல்லா மீனும் வளர்ந்துரும் கிடையாது. ஒரு ஆய்வறிக்கை கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்க, 60 நாள்ல இந்தந்த மீன்கள் வளரும், இந்தந்த மீன்கள் வளராதுன்னு. ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய மீன்கள் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்கணும்? 12 மாசத்துக்கு 60 தான் பிரிச்சிருக்கணும். நீ 4 லிருந்து 5 நாள் 1 மாசத்துக்கு நீ லீவ் விட்டுருக்கணும். அந்த லீவ் விட்ட நாளைக்கு நீ வந்து எங்களுக்கு காசு கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு மழைக்கால பீரியட்லையும் 15 நாள்லேருந்து 30 நாள் அரசாங்கம் அறிவிக்கப்படுது. யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். எவன்டா சோறு போடுறது? எவன் சோறு போடுறது? நாங்கள் என்ன அங்கேருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அண்ணன்னைக்கா எடுத்துகிட்டு தாக்குறோம் இல்லையே? இன்னைக்கு கடலுக்கு போனால் நாளைக்கு சாப்பாடு. ஏன் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை விற்றுட்டு சாயந்தரம் போய் அரிசி வாங்கி சமைக்கிறவங்களும் எங்கள்தான் இருக்காங்க. நான் பெரும் முதலாளிகளை பண முதலாளிகளை பற்றி நான் பேசவே இல்லை. இதில் இன்னொரு கிளர்ச்சியார் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை, யார் இல்லைன்னா மறுக்க முடியாது. இந்த பெரிய படகு வச்சு இழுவை மீன் பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், நாட்டு படகு வச்சு பாரம்பரிய மீன் பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், சுருக்கு வலை அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வலையை தான் அதுவும் பெருவலைன்னு சொல்லுவாங்க. அது அந்த சுருக்கு வலையை வச்சு மீன் பிடிக்கிறவங்க ஒரு பக்கம், கவர்மெண்ட் பார்த்துச்சு இவங்களெல்லாம் கடற்கரை விட்டு எப்படா கலப்புறது, சிஆர்எஸ் சட்டம்னு சொன்னால் இவங்க போக மாட்டானுங்க, சண்டை போடுவானுங்க, போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒரு வரட்டு தைரியம் இருக்குது. வெளியிலையும் அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மோடி முட்டி பசங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிருவானுங்க. சத்தியமாக அடிப்போம், நான் மறுக்கவே இல்லை. எவனாக இருந்தாலும் அடிப்போம். எங்கள் ஏரியாவை பிடுங்க வந்தால் அடிப்போம். எங்கள் கடல் எங்களுக்கு தான் சொந்தம். ஏ, கேரளாவில் நீர் சட்டம் கேட்குறாங்க. எங்கேருந்து நான் மீன் பிடிக்க போகிறேனோ அந்த இடத்த எனக்கு அந்த தண்ணியை கடலை எனக்கு பட்டா போட்டு கொடுன்னு கேரளாக்காரன் கேட்குறான், ஆந்திராக்காரன் கேட்குறான். ஆனால் தமிழ்நாட்டில் 73% மீனவர்களுக்கு இதுவரைக்கும் நிலத்துக்கான குடியுரிமை பட்டா கிடையாது. யார் கேட்கறதுக்கு இருக்கிறா? எந்த ஏன் இது வரைக்கும் 45 ஆண்டு காலம் நாங்கள் மீனவர்களுக்காக அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு இந்த கட்சி ஒரு பக்கம், மீனவர்களுக்காக நாங்கள் அந்த திட்டத்தை கொண்டோம். யார் திட்டம் கேட்டா? யாராவது நாங்கள் கேட்டோமா எங்களுக்கு இந்த திட்டம் கொண்டா அந்த திட்டம் கொண்டோம்? மத்தியில் ஒரு அமைச்சரவை கேட்டு 5 வருஷம் முடிய போகும்போது 1/2 வருஷம் தான் திறக்கிறாயா? அதை அடுத்த ஆட்சி வந்தால் நடைமுறைப்படுத்துமா? இல்லை எப்போ? இப்போ தான் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க இன்னும் டேபிள் வாங்கணும், சேர் வாங்கணும், பில்டிங் கட்டணும், ஆஃபீஸர்லாம் உட்கார வைக்கணும். அது என்றைக்கு நடைமுறைக்கு வரும்? அதுக்குள்ளே எப்படி 45,000 பேர் சுற்றுவாங்க? அது நீங்கள் வந்தாலும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அது அமைச்சிருந்ததுக்கு அமைக்காத என்னத்துக்கு? ஸோ திட்டங்கள் வந்து மக்கள் சார்ந்து வகுக்கப்படும். இந்த 60 நாள் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தடைக்காலம்னு இது பண்ணிவிட்டு கேரளாக்காரங்க இங்கேருந்து மீன் பிடிக்கலாம். கிட்டத்தட்ட 1992 வெளிநாட்டு படகுகளுக்கு இங்கே வந்து 32,319 படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு, நீங்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு. 1994 75,412 படகுகள் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 125% மேலே அனுமதி இல்லாமல் இங்கே மீன் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழக மீனவர்களால் மீன் வளம் பாதிக்கப்பட்டுச்சாமியா?
ஒரு பெரிய கொடுமை நடத்துறீங்களா, மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்ப நாடு இந்தியா. அதுலையும் தமிழ்நாட்டோட சென்டர் வரைவில் தான் அந்த மூணு கடலும் சங்கமிக்குது நம்ம கன்னியாகுமரியில். நம்மளை சொல்கிறான் ஐயா போய் வெட்டி வேறு வளான்னு. ஏண்டா வெட்டி இல்லை குளத்தில் மீன் வளர்க்க சொல்கிறான். இவ்வளோ பெரிய பரந்த கடல், எத்தனை ஆயிரம் வளங்களை கொண்ட கடல், எவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது, என்ன மாதிரியான தாது மணல்கள் இருக்குது, எவ்வளோ பவள பாறைகள் இருக்குது, 165 வகையான புள்ளினங்கள் இருக்குது, எத்தனை நண்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான டன் கணவாயை இங்கே பிடிக்கலான்னு அந்நிய கப்பல் மூணு கப்பல்களுக்கு போ சென்றமான தான் வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. வெறும் கணவாய் மீனை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கலாம், ரப்பர் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கணவாய் மீன்களை மட்டும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 26 வகையான ஜெல்லி மீன்கள் இருக்குது, நண்டு மட்டுமே 63 வகை இருக்குது, திருக்கை 16 வகை இருக்குது, எந்த நாட்டிலையுமே கிடையாது இந்த கடல் வளம். அப்படிப்பட்ட கடல் வளம் ஒன்றுமே இல்லாமல் மீனவர்களால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ 30 கப்பல்களுக்கு 300 கப்ப விசைப்பிடி மீன்பிடி விசைப்படகுகளுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஒரு இப்போ அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு, நாம் தமிழர் ஆட்சியில் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 50% மாநிலத்தின் கூட விசைப்படகு சீனா எந்திரத்தை பயன்படுத்தினா அந்த விசைப்படகு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கோ இதை இதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோ எங்கள் அப்பா சொல்கிறார், அம்மா என்னம்மா போய் நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ந்துருக்குறா, என்னப்பா செய்யட்டோம் அம்மா, ரெட்டலைம்மா அப்பா பச்சை குத்தி வச்சுருக்கம்மா குத்துனேன் எப்படி இருக்கிறப்போ அம்மா, நம்ம வந்து மெஜாரிட்டி கட்சிம்மா இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போப்பா அம்மா 2000 ரூபா காசு வர போடுறோம். ஆமாப்பா, கஜா புயலால் 3 லட்சத்தி சொச்ச வீடு பாதிக்கப்பட்டுச்சுப்பா, 1 லட்சம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, இன்னும் 2 லட்சம் பேர் எங்கடிப்பா தெரு நினைப்பானா, ஏப்பா அந்த பொங்கல் காசெல்லாம் வாங்காமல் அதை வீடு கட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏமா ஒரு முதலமைச்சருக்கு தெரியாத தெரியலப்பா, அதனால தான் சொல்கிறேன் வேற ஒருத்தர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் வேணால் ரெக்கார்டு கேள்வியாக கேட்குறேன், நீங்கள் எந்த அரசியல் கட்சி வேணாலும் எழுதிக்கோங்க, இதுவரைக்கும் எந்த கடற்படை கடலில் தத்தளித்த மீனவர்களையோ படகுகளையோ ஒரு 4 பேரை காப்பாற்றிருக்கேன் எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. எங்கள் ஆள் போய் காப்பாற்றி வயிற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் பிதுக்கி எடுத்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து அட்மிஷன் போட்ட பிறகு அமைச்சர் வருவாருங்க, கடற்படை உடனே காப்பாற்றி விட்டது என்று அங்கே சொல்லு. சீரியஸாக இது நடந்த உண்மை. 23 நாள் எங்கள் வீட்டுக்காரர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு அங்கே இருக்கார், சிலோனில் சிறைகளை வச்சுட்டாங்க. நான் என் பையனை தூக்கிட்டு அங்கே இங்கேயும் எங்கே போகிறதுனே தெரியாமல் நிறைய இடங்களுக்கு போய் அப்போ இருக்கிற பதவியில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்து பேசினேன். ஒரு சிலர் வந்து அதில் தலையிட்டு, இல்லைம்மா நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறோம், கண்டிப்பாக உங்கள் கணவர் வந்துடுவார், நீங்கள் போங்க. 23 நாள் நான் பட்ட நரக வேதனைக்கு அளவே இல்லை, அதுதான் இங்கே வந்து நிற்கிறேன். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, என் குழந்தைக்கு பதில் சொல்ல முடியாது, அதில் நான் பெற்றது வரையே அது நிறைய கேள்வி வைக்க வேண்டியேன். ஸோ அது வந்து ஒன்றுமே என்னால் சொல்ல முடியாத அந்த நிலைமையில் 23 நாள் கழிச்சு நான் வந்து நிற்கிறேன். ஒரு 7-8 சேனல்ஸ் வந்து நின்னாங்க, அவங்கக்கிட்ட அந்த மைக்கு கொடுத்து, அம்மா என்னதும்மா சொல்லணும், யார்ட்டையும் வெளில போய் சொல்லிடாதீங்க, என்னதும்மா சொல்லணும், அம்மாவால் தான் என் கணவர் வீடு வந்தார், நெசமாகவே எங்கள் அம்மா அம்மாவால் மட்டும்தான் என் கணவர் வந்தார், பின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணியால் வந்திருப்பார், அம்மாவால் தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், அம்மாவால் தான் வெளில வந்தார் என்ன போய் சொல்ல சொல்கிறாங்க. அந்த மக்கள் டிவின்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் தலையை சொல், காளியம்மா நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும் எப்படியாவது சொல்லிடு அண்ணா, இன்னும் 10 நாள் வேணாலும் பிடிச்சி வந்தாலும் உள்ளே வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த 23 நாளில் இன்னும் சேர்த்து 10 நாள் நான் நினச்சிக்கிறேன். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய அரசு அழுத்தம் கொடுத்ததின் அடிப்படையில் இலங்கை அரசு வெளிவிட்டது வேணாலும் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன சொல்ல சொல்லாதீங்க. பக்கத்தில் எங்கள் ஊர் அரில்லை எங்கள் ஊர் மீன் வளர்த்துற அமைச்சர் பக்கத்தில் இருந்துருக்காரு, அப்படி என்னை பார்த்தார், நீ ஏற்கனவே கட்சியில் இருந்தாலும் நீ என்ன அப்படி பேசுகிற அப்படின்னாரு, கட்சியில் இருந்ததுனால தான் சார் நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி மீனவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மீனவரே கேட்க தயாராக இல்லையா, ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து பெண்கள் பாசி எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து அந்த 21 தீவுக்கிட்ட போய் நீரில் மூழ்கி பாசி எடுப்பாங்க, பாறை மேல் படர்ந்திருக்கிற பாசி எடுப்பாங்க, அது வந்து அவங்களோட பாரம்பரிய தொழிலாக இருந்தது. கிட்டத்தட்ட 2014 அவங்களுக்கு வந்து பாசி எடுப்போர் நல சங்கம், பாரதி பாசி எடுப்போர் நல சங்கம்னு ஒரு சங்கத்தை நாங்களே உருவாக்குறோம். அவங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு அரசாங்கத்தாலே கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அவங்களெல்லாம் சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபடுறீங்க, பாசி இப்போ எடுக்கக்கூடாது, அது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு அந்த ஐடென்டிட்டி கார்டை திருப்பி கொடுங்குறாங்க. மறுபடியும் தொழிற்சங்கத்தின் மூலமாக நிறைய போராட்டங்கள் பண்ணி திரும்ப அந்த தொழிலை தான் அவங்க பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் பாடுபட்டுருக்கோம். ஸோ இத்தனை பிரச்சனைகள், இதை தொடர்ந்து தான் இந்த சிஆர்எஸ்எஸ் சட்டம் இன்றைக்கி 5 பிரிவாக வந்துச்சு 2018. அது மிக முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன்.
சிஆர்எஸ் எட் ஒன் பகுதின்றது 200 மீட்டருக்குள்ள பகுதி. இதுல அழிவுகரமான தொழில் திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வேணா பாருங்க, கடற்கரை ஒட்டி இருக்கிற அனைத்து பகுதிகளிலையும் டீசாலினேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை சுத்திகரிக்கும் திட்டம் அங்கதான் வந்திருக்கு. நிறைய நிலக்கரியை பயன்படுத்துகின்ற அனல் மின் நிலையம் கடற்கரை ஓரம் தான் வந்திருக்கு. அதுக்கான ஜெட்டி இறங்கு தளம் அதுவும் கடற்கரை ஓரம் தான் வந்திருக்கு. ஆயில் குடோன் கடற்கரை ஓரம் வருது. சுற்றுலா தளம், தண்ணீரே தேவைப்படாத செருப்பு தயாரிக்கும் தொழிலுக்கு கூட இன்னைக்கு தமிழக கடற்கரை விலை போயிட்டு இருக்கு. யாரா நம்புவீங்களா, ஒரு ஏக்கர் இடம் 2 ரூபாய் கொடுக்குறாங்க கடல்சார் வாரியத்தின் மூலமா. எப்போ யான் அக்கௌண்ட் இடத்த யான் கொடுக்குறது? நீங்க போய் ஒரு இடத்த வாங்கிருங்க, ஒரு குழி 4000 ரூபாங்கிறான், 5000 ரூபான்றான், ஆனா ஒரு ஏக்கர் இடத்த 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் 100 வருஷத்துக்கு கொடுத்தா தப்பா போயிருமா? 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா கடற்கரை நிலம் அன்று மீனவர்கள் கையில் இருந்தது, இன்னைக்கு கடல்சார் வாரியத்திடம் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து கடற்கரையை வந்து ஒழுங்கமைப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு மேலாண்மை பண்ணிட்டு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவாங்க, கார்பரேட் அப்படி போயிடுச்சு இன்னைக்கு உலகம். ஸோ அதையும் தாண்டி மீனவர்கள் தங்களுடைய உரிமையை தட்டி கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மீனவ பெண் தொழிலாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லவே முடியாது. நீங்க ஒரு மீன் இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு மீன்பிடி படகுல நான் போய் மீனை ஏலம் விடுற ஆக்ஷனிங் மூமெண்ட் இருப்பாங்கல்ல, ஏலம் விடுற பெண்கள், அவங்க வந்து அந்த போட்டு ஓனர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன் நினைக்கிறேன். போட்டு ஓனர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இல்லை அப்படின்னா அந்த போட்டுக்கு என்னால் ஏலம் விட முடியாது. நான் 3 பிள்ளைகளை வளர்க்க முடியாது. என்னோட கணவர் இல்லை. 2 விஷயம், ஒன்று இலங்கை அழிக்கும், இன்னொன்று தமிழகம் அழிக்கும். தமிழகம் எப்படி அழிக்கும்னா இப்படி அழிக்கும், சீக்கிரம் எங்களை காலி பண்ணுறோம். ஏன்னா வளர்ந்து அவன் கேள்வி கேட்டுருவான், படித்தா அவன் கேள்வி கேட்டுருவான். எதுலேயும் இடஒதுக்கீடு கிடையாது. இது வரைக்கும் மீனவர்களுக்குன்னு தனி தொகுதி கிடையாது. இப்போ பள்ளிக்கூடம் போகிறோமா, எம்பிசி கோட்டாலும் மொத்தமாக ஒரு பழங்குடியின சமுதாயம் கெஞ்சி கேட்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? நமக்கான உரிமை இனிமேல் கெஞ்ச வேணாம், தட்டி எழுப்போம். அதுக்கு எல்லா பெண்களும் தயாரா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், மீனை பிடிக்கிறவன் மட்டும் மீனவன் இல்ல, விவசாயத்தை பண்றவன் மட்டும் விவசாயி இல்ல, மீனை உணவாக சாப்பிடுற அனைத்து பேரும் மீனவன் தான், விவசாய பொருளை சாப்பிடுற அனைத்து பேரும் விவசாயி தான். இன்னைக்கு கடல் தனியா நில வளத்தம் தனியான்னு பிரிச்சு நம்மளெல்லாம் ஒரு ஒரு அங்கங்க தனித்தனியா வச்சிருக்கோட விளைவு தான் இவ்வளவு இந்த பெரிய பிரிவினை உண்டு பண்ணிட்டான். இனிமே கேட்கறது யாருல, இவன் அடிச்சு அவன் வரமாட்டான், அவன் அடிச்சு அவன் வரமாட்டான்ற ஒரே நம்பிக்கையில் தான் இன்னைக்கு எல்லா திராவிட கட்சிகளும் ஆடிட்டு இருக்கு. நீங்க இங்க அடிச்சு அங்க வலிக்குன்றதை என்னைக்காவது நம்ம காமிச்சிட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆண்களை விட பெண்கள் சீக்கிரம் காமிக்க முடியும். காமிச்சிட்டோம் ஒரு பயம் இருக்க கூடாது. அதுக்கு போய் நம்மளோட ஆட்சி தான், அது நாம் தமிழர் ஆட்சி தான். நன்றி.